காசாவில் உணவு குடிநீர் கிடைக்காமல் செய்யும் இஸ்ரேல். பட்டினியால் வாடி உயிரிழந்த சிறுவன். இதுவரை 16 குழந்தைகள் பலி. பல நாட்கள் பட்டினியால் காசா மருத்துவமனையில் எலும்பும் தோலுமாய் மாறி உயிரிழந்த ஒரு சிறுவனின் புகைப்படம் உலகையே உலுக்கி வருகிறது. இதுபோன்று இதுவரை 16 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். பட்டினியை ஒரு பெரும் ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது. உணவுப் பொருட்கள் செல்வதை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. குடிநீர், அரிசி, கோதுமை போன்ற பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மாவு அரைக்கும் மில், ரொட்டி தயாரிக்கும் பேக்கரிகள், குடிநீர் தொட்டிகள் என மக்களுக்கு உணவு வழங்கும் இடங்களை குறிவைத்து அழித்து வருகிறது இஸ்ரேல். கடந்த 150 நாட்களாக மின்சாரம் இல்லை, காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவமனைகள் இல்லை, மருந்துகள் இல்லை, குழந்தைகள் கர்ப்பிணிகளின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. காசாவில் 2 வயதிற்குட்பட்ட 6 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காசாவை சேர்ந்த சிறுவன் யசன் அல் கஃபர்னா என்ற சிறுவன் போதிய உணவின்றி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு கடும் உடல்நல பாதிப்பை சந்தித்துள்ளார். இதனையடுத்து உயிருக்கு போராடிய அவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை அவன் உயிரிழந்தான். இதேபோல 16 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். சிறுவன் யாசன் அல் கஃபர்னா புகைப்படம் இதயத்தில் இரக்கம் உள்ள ஒவ்வொருவரையும் உருக்கி வருகிறது.